வணக்கம் நண்பா, நான் உங்கள் அசோக். வெல்கம் டு அசோக் இன்ஃபோ தமிழா. இன்ஃபோமேன் இன்ஃபர்மேஷன் நண்பா. இன்றைக்கி நான் எதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கோன்னா, அம்பேத்கரோட தலை சிறந்த 5 பொன்மொழிகள் தான் நண்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதனை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள். ஃபஸ்ட்டு பொன்மொழி நண்பா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, நான் வணங்கும் தெய்வம் 3. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் நன்னடத்தை, மூன்றாவது தெய்வம் சுயமரியாதை நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, கோயில்கள் முன்பாக ஆடுகளைத்தான் வெட்டுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. நாம் ஆடுகளாக இருக்க வேண்டாம், சிங்கங்கள் போல் வீரம் கொண்டு எழுவோம். அடுத்து நான்காவது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்ற வீழ்மிய நோக்கத்தோடு உந்தப்படுபவனே உயர்ந்த மனிதன். வீழ்மிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்த எண்ணத்தோட யார் ஒருத்தன் சமூகத்துக்காக இது போராடுறானோ அவன்தான் சிறந்த மனிதன். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் நாம் நம் கடமையை செய்வோம்பா. யார் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் கவலை வேண்டாம். ஓகே நண்பா, அடுத்து கவலை வேண்டாம். பகைவனா இருந்தாலும் நம் நேர்மையும் திறமையும் வெளிவரும்போது நம்மை வணங்குவான் நண்பா. எப்படி நண்பா, 5 பொன்மொழி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது அம்பேத்கரோட 5 பொன்மொழிகள் நண்பா. உங்களுக்கு யாருக்காவது இதில் எந்த பொன்மொழி பிடிச்சிருக்குதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எந்த விஷயம் வந்தாலும், வீடியோ பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதோ எதோ இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ நண்பா.